ஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா பிரசில் தான் இறங்கியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ டெனட் டீம் அதாவது மேகம் டீம் கிட்ட வந்து ஃபைட் நடந்துட்டுருக்கு. ஆப்போசிட்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா மார்வலுக்கு ஆப்போசிட்டில் வந்து யாரோ இருக்காங்க நினைக்கிறேன். சென்ட்ரல் இறங்கிருக்காங்க, யார் இருக்கான்னு தெரியல. மேபி எனக்கு டீம் ஓகே இவங்க அசுரன் டீம் இறங்கியிருக்காங்க. டீம் பாய்சன் தான் யூஸ்வலாக இங்கே இறங்குவாங்க. ஓகே, அவங்க இங்கே ஃபயர் பிரிகேட் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டீம் பாய்சனோட யூஸ்வல் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரலாக இருக்கும். பட் இன்றைக்கி வந்து ரெண்டு டீம் வருது அப்படிங்கிறனால ஃபயர் பிரிகேட் சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அசுரன் டீமுக்கும் நம்ம டெனட் டீமுக்கும் ஃபைட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ரெண்டு பேரும் அடிச்சிட்டு இருக்காங்க. ஓகே ஓமே ப்ரோ, சாக்க குறை. ஓ, நிஞ்சா ஒரு ஹெட் போந்துருக்கு. நிஞ்சா என்ன படுத்துட்டாரு, ஒரு ஹெட் விழுந்தது போல இருக்கு. ஓகே, ஒரு அதான் ஒரு ஹெட் போட்டு படுத்துட்டாரு. சோ டீம் பாய்சன் பார்த்தோம், ஆல்ரெடி ஃபயர் பிரிகேட் கிட்ட இருக்காங்க. அண்ட் நாக் அவுட் டீம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏ மை ஓ மை காட், ஸ்கீலாஸ் கிட்ட நாக் அவுட் டீம் இருக்காங்க. என்ன ஆனர், ஒரு கில் எடுத்துட்டாங்களா அவரை? என்ன இப்படி இல்லையே, தனியா ஒருத்தர் வந்தாரு நில்லா. ஓ மை காட், ஓடிட்டாருப்பா, குரோப்பை பிடிச்சி அந்த பக்கம் போயிட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நாக் அவுட் டீம் பற்றி பார்த்துருவோம். ஸ்கீலாஸில் இருந்தாங்க. அண்ட் பிஜிஎம் டீம் வந்து பிரசிலா சூஸ் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலாக அவங்க பிரசிலர் தான் இறங்குறாங்க, பிரசிலா சூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டெவில் எம்பையர்ஸில் நாலு பேருமே வந்துட்டாங்கப்பா, கிராஸ் ரோட்ஸில் இருக்காங்க, டிஸ்டன்ஸான பேத்தில் இறங்கியிருக்காங்க. ஸோ ஏறிட்டாங்க நிஞ்சாமா, நிஞ்சா ஏறிட்டார், ஏறி அடித்து முடிச்சிட்டாங்கப்பா. நிஞ்சாவும் பிளாஸ்ட்டும் ஏறியிருக்காங்க உள்ள. ஸோ வெல்ஸ் வந்து லாங்லேருந்து இல்லை, வெல்ஸும் நிஞ்சாவும் ஏறியிருக்காங்க. ஓ, வெல்ஸும் நிஞ்சாவும் ஏறியிருக்காங்க. உடனே நெட் எடுக்குதா ப்ரோ, தெரியாம தப்பா சொல்லிட்டோம் ப்ரோ, மறைச்சி ப்ரோ. அவர் தான் டவுனே பண்ணியிருக்காரு, இவரு டேமேஜ் கொடுத்தாரு. அதான் என்னையும் எஸ்டோல் மாதிரி தளபதி டேமேஜ் கொடுக்கும், நான் கில்ல தூக்குவேன். ஸோ அசுரன் யுவி இதுக்கு மேலே வந்து அவர் இருக்கதா விரும்ப பார்த்தீங்கன்னா, அசுரன் அஜய் மட்டும் அங்கேயே இருக்காரு. பட் ஆனால் அசுரன் யுவி மேபி இவரை பலி கொடுத்துட்டு யுவி தப்பிக்கிறாரா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ இதனால நியூட்டன் நியூட்டன் தேர்ட்லா, நியூட்டன் தேர்ட்லா, வி ஹாவ் டு லீவ் சம்திங் பிஹைண்ட் அந்த மாதிரி வந்து. ஸோ அசுரன் அஜயை விட்டுட்டு யுவி தப்பிச்சு போயிருக்காரு. இன்ட்ரெஸ்டெல்லாம் படம் பார்த்தவங்களுக்குலாம் தெரியும், செம்ம அடி. அசுரன் அஜய் காலி வெல்ஸ் உள்ள வந்த உடனே தாம்சன்ல வச்சான் ஹெட். தாம்சன் தானே, தாம்சன் மட்டும் நீ சொல்றியே ப்ரோ. அடி அவ யாரோ தனியா அடிச்சிட்டு இருக்காருப்பா, டீம் பாய்சன், டீம் பாய்சன் ட ஃபைட் போயிட்டு இருக்கு. செம்ம ஹெட், ஒரு நல்ல ஹெட் விழுந்தது. ஆமா, சரியான ஜஸ்ட் மிஸ், ஒரு நல்ல ஒரு ஹெட் விழுந்தது. பட் இதுக்கு மேலே இவங்க இங்கே இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்றாம் நம்பரும் ரெண்டாம் நாலாம் நம்பரும் அங்கே இருக்காங்க. தண்டரும் ரோஹித்தும் அங்கே இருக்கிறாங்க. ஸோ தண்டர் கொஞ்சம் தூரமாகவே தான் இருக்காரு, பட் ரோஹித் தான் ரொம்ப பக்கத்தில் இருக்காரு. தப்பான தப்பு பண்ணுறாருன்னு நினைக்கிற ரோஹித் என்ன கேட்டால், ஏன்னா பக்கத்துலேயே வந்து அவங்க மூணு பேர் இருக்காங்க. இல்லை இல்லை, அவங்களும் பக்கத்தில் இல்லை, இப்போலாம் வந்துட்டு இருக்காங்க. வந்திவே ஓ, நான் சொன்னேன்னா இல்லையா, நான் தான் சொன்னா இல்லையா, ஓப்பனில் இருக்காருன்ட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ அலோன் ஹாக் வந்து ஒரு ஹெட்ஷாட் போட்டு அலோன் ஹாக் ரெண்டாவது கீழ் எடுத்துருக்காரு மேலேருந்து. இதுக்கு மேலே மேபி இவர் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். தண்டர் பேக் அடிச்சிருப்பாரா? இல்லை, இன்னும் அங்கே தான் இருக்காரு. தண்டர் பேக் அடிச்சிட்டு பின்னலேருந்து வேற டீம் அடிக்குது. ஸோ ஃபயர் பிரிகேஜ்லேருந்து, ஆமாம், வெல்ஸ் டீம் அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பின்னலேருந்து முடிச்சிட்டாங்கப்பா, கிளாஷ் ஓசி கில் எடுத்துட்டாரு, முடிச்சிட்டாங்க. டீம் பாய்சன் காலி. அண்ட் பின்னலேருந்து யார் அடிச்சாங்கன்னு தெரியல, டிஜிபி தங்கத்திட்ட கில் போயிட்டு இருக்குது. உள்ள வருது டெனட் டீம். ஆமாம், டெனட் டீம் நிஞ்சா தான் ஃபஸ்ட்டு மேலே போயிருக்காரு. பட் அந்த சீட் அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா தங்கம் ரெண்டு கில் எடுத்துருக்காரு. பிரேசிலியாவில் ஃபைட் போயிட்டு இருக்குது, பிரேசிலியாவில் ஃபைட் போயிட்டு இருக்கு, பிரசிலாவில் ஃபைட் போயிட்டுருக்கு. தங்கம் வந்து ரெண்டு கீழே எடுத்துருக்காரு. பிஜிஎம் டீம் கிட்ட ஃபைட் போயிட்டு இருக்குது. ஆப்போசிட் எந்த டீம் இருக்காங்க அப்படின்னு தெரியல. நாக் அவுட் டீம் இருந்தாங்க, இல்லை நாக் அவுட் டீம் மவுண்டில் இருக்காங்க, சாரி தப்பா சொல்லிட்டேன். இல்லை இல்லை, இவங்க இவங்க இந்த டீம் இந்த டீம் கிட்ட ஃபைட் போயிட்டு இருக்கு. டெனட் டீம் கிட்ட, டெனட் டீம் கிட்ட ஃபைட் போயிட்டு இருக்கு. தனியாக ஃபைட் எல்லாமே ஹெட் ஹெட் ரெண்டு ஹெட். ஓ, ஒருத்தர் புஷ் ப்ரோ, புஷ் ஆமாம் ப்ரோ, புஷ்ஷா மாதிரி போயிட்டாரு. ஆனால் இவர் சார் ஒன் ஷாட், அவருக்கு பவர் கம்மி. அலோன் ஹாக்கு சரியான ஹெட். ஸோ மேலே இதில் தான் ஒருத்தர் இருக்காரு, டவரில் ஒருத்தர் இருக்காரு. ஏன் சார்னா அடி, ஏன் சார்னா ஹெட். இல்லை இல்லை, இவருக்கு ஒரு இதை போட்டார், இவருக்கு ஒரு ஒரு இதை போட்டார். இருக்கிறது மேலே இருக்குது, யார் மேலே இருக்குது? ஆ, முடிச்சிட்டாங்கப்பா, பிளாஸ்ட் முடிச்சா, பிளாஸ்ட் ஒரு அடி, பிளாஸ்ட் ஒரு அடி, வெல்ஸ் ஒரு அடி, முடிச்சிட்டாங்க. ரெண்டு பேர் இல்ல, ஐ மீன் ஆல்ரெடி நாக் பண்ணி வச்சிருந்தான் நினைக்கிறேன். பாதி பாதியா ப்ரோ பிச்சிங்க, 0.5 0.5 கில்லுன்னு ரெண்டு பேருக்குமா டேமேஜ், ரெண்டு பேருக்கு ஓகே கண்டிப்பா சொல்லிட்டாரியா கூட. அது எப்படி ஃப்ளோல வரும், ஃப்ளோல அப்ப கெட்ட வார்த்தையும் வருமானா? ஓகே, சோ 32 பேர் மிச்சம் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டிஜிபி டீம்ல 3 பேர் காலி. என்ன சொல்ற, தங்கம் மட்டும் தப்பிச்சு ஓடிட்டு இருக்காரு. பாத்துட்டாங்க, தங்கத்தையும் நினைக்கிறேன். ஏறுறாங்க, 43 43 80 விழுந்துருக்குது.
செம்ம செம்ம. ஆக்சுவலாக அவரும் நல்லா ப்ளே பண்ணார் ப்ரோ, வெயிட் பண்ணார் பார்த்தீங்கன்னா எப்படி தாவி அடிப்பாங்க அப்படிங்கிறதுக்கு ப்ளே பண்ண வெயிட் பண்ணார், வெயிட் பண்ணி தாவினார். பட் இருந்தாலும் எம்பி 40 வேலையை பார்த்து விட்டது. அவங்க டீம்ல ரெண்டு பேர் நாக்கில் இருக்காங்க. ஓ கில் வந்துருச்சு. மோஹே வெயிட்டையும் ஹீல் பண்ணுறதுக்கு ஆள் யாருமே இல்லை. டார்க் சோல்ஸில், டார்க் சோல்ஸில் போல டவுன் 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 பண்ணிட்டாரு ஜான்சினா. ரியாக்ஷன் ரொம்ப லேட்டு கைஸ், ரியாக்ஷன் ஆக்சுவலாக ரொம்ப இன்னும் வளரண்டு கேரக்டர் மாதிரி லேட் பண்ணுறாரு. அதில் தான் அடித்தா நவர முடியாது, இல்லை நவரலாம்ல. ஸோ டார்க் சோல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நிக்கி காப்பாற்றிட்டாங்க நிக்கியை. ஸோ நிக்கி அந்த மெடிக்கல் போட்டுட்ருக்காரு அண்ட் மேலே ஏறிட்டாங்க. நான் பிளாஸ்ட்டு காலிப்பா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபைட் போயிட்டுருக்கேன். நான் பிளாஸ்ட் காலி அவங்களும் பிரேசிலியாக்குள்ள வந்துட்டாங்க. ஆப்போசிட்ல ஃபைட் போயிட்டு இருக்குது கைஸ். நவி நவி ஓ நைஸ் ஷாட். ஹிட்மேன் ஹிட்மேன் ஜல்லிக்கட்டு. ஸோ ஜல்லிக்கட்டு வெர்சஸ் நாக் அவுட் டக்கு டக்குனு முடிச்சாங்க. ஸோ நவிய ஜூலியும் நிஞ்சாவும் இருக்காங்க. ஸோ ஒன்று கூட்டிட்டாங்க, புவியை வந்து காப்பாற்றிட்டாங்க. புவியை நாக் பண்ணி வச்சுருக்காங்க ஆல்ரெடி, பட் புவியை காப்பாற்றிட்டாங்க. ஸோ ஆப்போசிட்ல இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நாக் டீம் தான் ஆப்போசிட்ல இருக்காங்க. பேக் அடிச்சிட்டாங்க. அதுக்கு மேலே அங்கே இருக்கிற மாதிரிலாம் நல்ல ஒரு குளூவால் சரியான ஒரு ரெஸ்பான்ஸ் டைம், வேற லெவலில் ஒரு குளூவால் போட்டாங்க. இதுக்கு மேலே அங்கே இருக்கிற ரிஸ்க் தான் அவங்களுக்கு. செம்ம செம்ம கண்டிப்பாக தலைக்கு மேலே பாஸ் ஆகுது, கண்டிப்பாக செம்மையாக எஸ்கேப் போயிட்டாங்க. ஸோ இந்த மீன் டைம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கிளாஷ் டீம் அசுரன் டீம் வந்து நம்ம யுவி இருக்காங்களே, யுவி மட்டும் செம்மையாக சர்வே பண்ணிட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் அவர் வந்து ரொம்ப தூரமாக சர்வே பண்ணிட்டு இருக்காரு. ஜோனுக்குள்ளே வந்தால் ஒன்றும் கோல் கோர்ஸ் ஜோன் இருக்குது. ஸோ என்ன நடக்க போகுது, என்ன பண்ண போகிறார் அப்படின்னு பார்ப்போம். ஸோ டீம் மேகம் எங்கே வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிரேசிலியாக்குள்ள இப்போ தான் என்டர் ஆகுறாங்க. ஃப்ரம் ஃபயர் பிரிகேட் சைட்லேருந்து அந்த இதில் பிரிட்ஜில் வந்து என்டர் ஆகுறாங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு இருக்க இடத்துல வந்து நம்ம இவங்க டீமுக்கும் ஜல்லிக்கட்டு டீமுக்கும் நாக் அவுட் டீம் கடையில் ஒரு ஃபைட் போயிட்டு இருக்குது. அண்ட் டெவில் எம்பையர்ஸ், டெவில் எம்பையர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அந்த எல்லோ ஹவுஸில் இருக்காங்கப்பா, எல்லோ ஹவுஸில் இருக்காங்க. ரெண்டு மூணு லேண்ட்மேன் வச்சிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஸ்பாட்டு தான் நினைக்கிறேன். அடுத்த ஜோன் வந்து அவங்களுக்கு வரத்துக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு ஜல்லிக்கட்டு டீமை வாட்ச் பண்ணலாம். மேபி சர்வே பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா டெவில் எம்பையர்ஸ் வந்து நம்ம யூஸ்வலாக நான் டெய்லி வாட்ச் டெய்லி நம்ம டயர் ஒன் மேட்சஸில் பார்க்குறேன். ஸோ டெவில் எம்பையர்ஸ் வந்து கொஞ்சம் சொதப்பலாகவே தான் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ அவங்க வந்து சர்வே பண்ணுறாங்க, பட் அதை எப்படி வந்து கடைசியில் எக்ஸிக்யூட் பண்ணி வந்து ஒரு பூயா எடுக்கிறது அப்படிங்கிறத வந்து மிஸ் பண்ணுறாங்க. ஸோ வெறித்தனமாக பக்கத்தில் ஃபைட் போயிட்டு இருக்குது. ஓ மை காட் பிராடி, அதாவது நம்ம இவங்க டீம் தான் அடிச்சுட்டு இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜாஸ்கா டீம் தான் 4 கில் எடுத்திருக்காங்க இது வரைக்கும். ஸோ வெல்ஸ் வந்து நாக் பண்ணி கில் எடுத்திருக்காங்க. டீம் பேண்டாஸ் தெரியாது. அது எல்லாமே பெட்டரான டீம் சொல்றதுக்கு எல்லாமே வந்து ஓபியான டீம்ஸ். நம்ம டீம் நம்பர் 2, ஆமா டீம் நம்பர் 2 பாத்தீங்களா ப்ரோ, டீம் நம்பர் 2 வந்து பாத்தீங்கன்னா M79 கையில வச்சுட்டு ஒரு மூணையில உட்காந்துருக்காங்க, கோல்ஃப் கோர்ஸ் கிட்ட உட்காந்துருக்காங்க. ஸோ மேபி கோல்ஃப் கோர்ஸ் கிட்ட இருக்கப்போ வந்து நம்ம அந்த ஒருத்தர் வீட்டு யுவியை பார்க்கலாம் என்ன பண்றது அப்படின்னு. அவர் அந்த சைடு தான் வந்துட்டு இருந்தாரு. ஸோ இன்னும் 19 பேர் மிச்சம் இருக்காங்க. ஜோனை பார்த்தீங்கன்னா வந்து பிரேசிலியாவில் மெயின் பண்ணி தான் ஜோன் வந்திருக்குது. அண்ட் டீம் பேண்டாஸ் இன்னும் அதே வீட்டில் தான் இருக்காங்க, உள்ளே தான் இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு வெளியில் வரமாட்டாங்க. ஏன் எந்த டீமே வெளியில் வராது எனக்கு தெரிஞ்சு. வந்து இந்த ஜோன் வந்து எந்த டீம், இந்த ஜோன் முடிகிற வரைக்கும் வந்து எந்த ஜோனுக்கு எந்த டீமுக்கு இடையில ஃபைட் நடக்காது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு டீம் அடிக்கிறாங்க ஜல்லிக்கட்டு டீம். மீன் அந்த வீட்டிலேருந்து வீட்டுக்கு அடிச்சுட்டு இருப்பாங்களே தவிர வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு இழுத்து இழுத்து தான் ஒரு வார் போகுமே தவிர ஒரு கில்ஸ் எதுவும் வராது அப்படின்னு தோணுது எனக்கு. பார்ப்போம். யுவியை பாரு ப்ரோ, இவ்வளோ ரகலையிலையும் அவர் பாட்டுன்னு ஜோன் மூவ் பண்ணிட்டு இருக்கிறார். கண்டிப்பாக
அண்டு பிரசிலியாவில் மிடில் பிரசிலியாவை இது பண்ணி வந்து அடுத்த சோன் வந்திருக்குது. ஸோ நாக் அவுட் டீம் பார்ப்போம். நாக் அவுட் டீம் வந்து பார்த்தீங்கன்னா அதே வீட்டெலாம் சர்வை பண்ணிகிட்ருக்காங்க. ஆப்போசிட் வந்து ஜல்லிகிரி டீம் இருக்காங்க. ஜல்லிகிரி டீம் ஆப்போசிட்ல இருந்தாங்க கண்டிப்பாக. ஜல்லிகிரி டீம் தான் ஆப்போசிட்ல இருக்காங்க. மதன் செம்மையாக ஆடி வாங்குறாரு. விஎஸ்எஸ் ரிப்பர் புல்லட்டில் வந்து ஆடி வந்துருக்கு. ஒரு கில் எடுக்கலாம் அப்படிங்கறது போயிட்டு இருக்காங்க. பூமி வந்து டி ராஜாவை கில் எடுத்திருக்காங்க. சோ இவங்க டீம் கிட்ட ஃபைட் போயிட்டு நல்லா ஃபைட் போயிட்டு ஜல்லிகிரி டீம் கிட்ட. பட் இதுல இருந்து அங்கேயும் தூரத்துல இருந்து அடிக்கிறது வேற யாரும் இல்ல, நம்ம ஜான்சினா டீம் தான். அதாவது நம்ம பிஸ்டிஸ் பழைய பிஸ்டிஸ் டீம் தான் படிச்சிட்டு இருக்காங்க. போட்டாரு. இந்த 13 பேர் மிச்சம் இருக்கிறாங்க. ஓ மை காட், தப்பு பண்ணிட்டாரு பாலன். எய்மிங் கரெக்டா, எய்மிங் கரெக்டா இல்ல. அது அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா மதனம் போனாரு. இதுக்கு மேலாம் கண்டிப்பா கைஸ் வந்து இதை நியாயம் வச்சுங்க, ஹீல் பண்ணவே கூடாது. இதுக்கு மேலாம் வந்து அவ்வளவுதான், முடிஞ்சுன்னா விட்டுருணும் முடிஞ்சு. ஸோ நிஞ்சா செம்மையாக கீழே எடுத்துரு. M79 MP5 ரெண்டு கண்ணு கையில் வச்சிருக்காரு. டிஃப்ரெண்டான காம்பினேஷன் அண்ட் குளுவால் கண்ணு வச்சிருக்காரு. ஸோ அவர் காலி, கண்ணன் காலி ஆகிட்டாரு. நாக் அவுட்டில் ரெண்டு பேர் இருக்காங்க, இந்த மிச்சம் இருக்காங்க நாக் அவுட்டில். வெளியில் வரவே இல்லைன்னு நினைக்கிறேன். டீம் பேண்டஸில் 4 பேர் இருக்காங்க. ஓ மை காட், ஸோ அவுட் ஆஃப் லவ் டோட்டலாக காலி ஆகிட்டாங்க. 3 கில்ஸ் எடுத்திருந்தாங்க, அவுட் ஆஃப் லவ் வந்து டோட்டலாக காலியாக இருக்காங்க. ஸோ ஒரு ஒரு 80 விழுந்தது. டீம் பேண்டாஸ் வந்து மேலேருந்து வெறித்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஜோன் இருக்குது, அதனால வந்து ஒரு லாஸ்ட் ஜோன் கைஸ், லாஸ்ட் ஜோன். இருக்காங்க. நாக்கோ டீம் இது வரைக்கும் எந்த ஒரு கில்லுமே எடுக்கல. அவங்களால கில் பாக்ஸ் ஓபன் பண்ண முடியுமா, அட்லீஸ்ட் ஒரு கில் எடுக்க முடியுமா அப்படின்னு பாப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. ஓ M79 முடிச்சிட்டாங்க நிஞ்சாவை. ஸோ டீம் பேண்டாஸ் நான் சொன்ன மாதிரி வந்து அவங்களுக்கு ஃபேவரேட்டான ஒரு மேப் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ சூப்பராக கில் எடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 11 கில் எடுத்து வந்து பிரேசிலியாவில் செம்மையான ஒரு பூயா அடிச்சிருக்காங்க. ஸோ வேறு லெவல் த்ரில்லிங்காக போச்சு. M79 நல்ல ஒரு மொமெண்ட் பார்த்தோம்.